கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 36:15. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். ஹலிலூயா. இந்த நாளிலும் கூட இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். ஆமீன். இன்றைக்கும் இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே எல்லா விதமான காரியங்களில் இருந்தும் தப்புவிப்பார். உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து தப்புவிப்பார். உங்கள் வியாதியிலிருந்து கர்த்தர் தப்புவிப்பார். உங்களுக்கு வருகிற எல்லா விதமான கஷ்டமான சூழ்நிலைகள் இதன் மத்தியிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கும் தேவன் தானியலை சிங்கங்களின் கெபிக்கு கர்த்தர் தப்புவித்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் 3 புருஷன்மார்களையும் கர்த்தர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கு தப்புவித்தார். அதே தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் கர்த்தர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர்களை தேவன் தப்புவிக்க காரணம் என்ன? எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை மறுதளிக்கல. 3 வேளையும் ஜெபம் பண்ணி கொண்டு ஆண்டவரோடு கூட உறவு வைத்திருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை தப்புவித்தார். இன்றைக்கும் கூட நமக்கு என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவரை எந்த இடத்திலையும் மறுதளிக்காமல் அவரோடு கூட நாம் இருக்கும்போது கர்த்தர் நம்மையும் நிச்சயமாய் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆம்.